Hi friends, in the video la enna paaka porona kootuvatti inda kootuvattila payanpaduthakoodiya formula la enna enna irukku appdin solli paaka porom adukaprama idhila varakoodiya maatru kaalam adha pathiyum nama vandu paaka porom inda video end la previous year BEO exam la inda kootuvatti appdindra topic la irundhu endha endha formula vandu ketirukanga appdinu question vandu attach pannirukka adhaiyum neenga vandu paathukonga கூட்டுவட்டி அப்படிங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் வந்துட்டு கூட்டுவட்டி அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட்டு தான் வந்துட்டு கூட்டுவட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வட்டியை அசலுடன் சேர்க்கும் இந்த காலகட்டத்தை நாம் மாற்று காலம் என கூறுவோம் அதாவது வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவதா வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு வட்டி கணக்கிடுறது தான் வந்துட்டு காலாண்டு அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படிங்கிறது வந்துட்டு அரையாண்டு சரிங்களா இப்போது காலாண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வருஷத்தில் 4 மாற்றுக்காலங்கள் வந்து வரும் ஏன்னா 1 இயருக்கு வந்து 12 மந்த்ஸு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வட்டி கணக்கிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை மாற்றுக்காலங்கள் வரும் அப்படின்னா 4 மாற்றுக்காலங்கள் வந்து வரும் சரிங்களா இதுவே அரையாண்டு அப்படின்னா 2 மாற்றுக்காலங்கள் வந்துட்டு வரும் ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லா என்னென்னு பார்க்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டுவட்டி கணக்கிடப்படும்போது நாம் பெறும் தொகை அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + r / 100 / n இதில் ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி என் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து வட்டி பார்க்கணும் அப்படின்றது சரிங்களா இதில் வந்துட்டு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தொகையிலிருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிடணும் மொத்த அமௌண்ட் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்லேருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும் சரிங்களா இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ட்டு 3 விதமான வட்டி வந்து கணக்கிடுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + r / 200 / மேலே 2n வந்து போட்டுக்கணும் இதுதான் வந்துட்டு அரையாண்டு வட்டி வந்து கணக்கிடப்படும் போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அங்கே வந்து 1 இயருக்கு என்ன வரும் அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு p + 1 + r / 100 வரும் whole power n இதுவே அரையாண்டுக்குன்னு வந்துச்சுன்னா 100ன்ற இடத்துல வந்து 200 மேலே n பக்கத்தில் 2 போட்டுக்கோங்க 2n நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை a = p (ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + r / 400 மேலே வந்துட்டு 4n வந்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து 4 மாற்றுக்காலம் வந்து வரும் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அரையாண்டு அப்படின்னா 2 மாற்றுக்காலங்கள் ஸோ மேலே வந்துட்டு கீழே 200 மேலே வந்து 2n வந்து போடணும் அரையாண்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை ஒரு சில சம்மில் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்து 10%, செகண்ட் இயரில் வந்துட்டு 20%, தேர்ட் இயரில் வந்துட்டு 5%, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அமௌண்ட் ஈக்குவல் டு p (1 + a / 100) ஃபஸ்ட்டு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை போடணும் அடுத்து ரெண்டாவது 1 + b / 100 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு 10 சொல்லியிருக்கேனா இந்த ஏக்கு பதிலாக 10 போடணும்
செகண்டு 20 அந்த பீக் பதிலாக 20 போடணும், தேர்டு 5 அந்த சீக் பதிலாக 5 போடணும். இந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட்டான வட்டி வந்து கேட்டாங்க, கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடப்படும் போது காலகட்டமானது இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா, அதாவது 2/3 ஆண்டுகளுக்கு வட்டி வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர், மேலே வந்து ஏ போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் பி பை சி இன்டூ ஆர் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த டேர்ம் என்னென்ன டேர்ம் வருது அப்படின்றது பார்த்து வச்சுட்டு இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கூட்டு வட்டி சூத்திரத்தின் பயன்பாடுகள். அதாவது ஒரு சில சம்மில் வந்துட்டு கேட்பாங்க, மக்கள் தொகை வந்துட்டு 50% வந்து அதிகரிக்குது இல்லைன்னா 20% வந்து குறையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். அப்படி வந்தது அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும், பி 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்ன. சரிங்களா, நம்ம வந்து இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் கூட்டு வட்டி ஃபார்முலா தான் பி 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்ன. டிக்ரீஸ் அதாவது குறைவுன்னு வந்துச்சுன்னா இந்த ப்ளஸ் வர இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் வர இடத்துல மைனஸ் போட்டு பி 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என் அப்படின்னா இது வந்துட்டு தேய்மானம் அப்படி இல்லைன்னா குறைகிறது அந்த மாதிரி வர சம்முக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தேய்மான மதிப்பு எந்த சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி ப்ராக்கெட்டுக்குள்ள 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை. இதுக்குரிய ஆன்சர் அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ராக்கெட்டுக்குள்ள 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். இது வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை. ஆப்ஷன் பியில் வந்திருக்கிறது வந்துட்டு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை, அதுக்குரிய ஃபார்முலா தான் ஆப்ஷன் பி. ஸோ இந்த எக்ஸாம் இந்த சம் பொறுத்தளவு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓர் அசலின் மீதான வட்டி 2 ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு எத்தனை மாற்றுக்காலங்கள் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஒரு முறை வந்து வட்டி கணக்கிட்டோம் அப்படின்னா 1 வந்துட்டு 12 வந்து இருக்கா, ஸோ எத்தனை மாற்றுக்காலங்கள் வரும், நமக்கு வந்து 6 வரும். இப்போ காலாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4 மாற்றுக்காலங்கள் வந்து வரும், அரையாண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 மாற்றுக்காலங்கள் வந்து வரும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.